வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். கிளைமேட் சேஞ்ச் ஏற்படும் போது பொதுவாகவே எல்லாருக்குமே மூக்கிலேருந்து ஒரு விதமான நீர் வடிதல், சளி பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் இந்த பிரச்சனை அதிகப்படியாக இருக்கும். இந்த குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகும்போது மார்கழி மாதம் கிட்ட நெருங்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். இந்த மாதம் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஐயப்படுற அளவுக்கு கூட பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த சைனஸ்க்கு நான் மாத்திரைகள் எடுத்துக்கிறேன் குணமாகுது, இல்லை நான் சித்தாலையும் மருந்து எடுத்துக்கிறேன் எனக்கு திரும்ப ரெக்கரண்ட்டாக வருதுன்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ் தான் அதிகப்படியாக இருக்காங்க. அப்படி இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் க்யூர் உங்கள் மருத்துவமனையில் கொடுக்க முடியுமா? அது எப்படி கொடுக்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. இப்போது சைனஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இப்போ வந்து நார்மலாக எப்பொழுதும் ஒரு காமன் கோல்டு வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து கவனிக்காமல் விடும்பொழுது, அதே மாதிரி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும்பொழுது, இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து இந்த சைனஸ் இஷ்யூவாக நமக்கு வந்து அது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய அந்த சளி தொந்தரவுகள் வந்து நாட்பட்டு போக போக நமக்கு சைனஸாக வந்து மாற ஆரம்பிக்குது. அடுத்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா வெளியிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம அந்த சைனஸ் கேவிட்டியில் போய் ஒரு விதமான இரிட்டேஷனை வந்து ஏற்படுத்தி நமக்கு சளி தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும் பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா அந்த நம்மளுடைய முகப்பகுதிகளில் அப்படிங்கும்பொழுது நமக்கு எலும்புகள் வந்து இணையக்கூடிய இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரியான அறைகள் மாதிரி வந்து காற்று அறைகள் மாதிரி நமக்கு வந்திருக்கும். அதுதான் வந்து நம்ம சைனஸ் கேவிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம். அது வந்து நமக்கு நான்கு வகைகளாக நமக்கு வந்து இருக்குது. நம்மளுடைய கண்ணப்பகுதிகளில், நம்மளுடைய நெற்றி பகுதிகளில், நமக்கு மூக்கு உதாரங்களுக்கிட்ட இங்கெல்லாம் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா அந்த காற்று அறைகள் வந்து நமக்கு இருக்குது. நார்மலாக இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் முடியக்கூடிய அந்த குழி மாதிரி நமக்கு வந்து இருக்கும். அந்த காற்று அந்த பகுதிகளில் வந்து நமக்கு நார்மலாக ஏர் மட்டும் இருந்துச்சு, காற்று மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஹெல்த்தியான சைனஸ். அப்படி இல்லாமல் நமக்கு வெளியிலேருந்து வந்து ஏதாவது ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ இல்லை ஏதாவது ஒரு டஸ்ட்டோ ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி நமக்கு வெளியிலேருந்து வந்து நம்மளுடைய நேசல் பகுதி வழியாக உள்ளே போயிட்டு அந்த காற்று அறைகளில் போய் வந்து நமக்கு ஒரு விதமான இரிட்டேஷனை வந்து ஏற்படுத்தி அங்கே வந்து வீக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு. நமக்கு வந்து இரிட்டேஷன் ஏற்படுத்தும் போது இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் லேயரை போய் இரிட்டேட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு கோழை மாதிரி நமக்கு வந்து உருவாகி நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு வெளியிலேருந்து போகக்கூடிய அந்த ஃபாரின் பாடி வந்து நம்மளுடைய மூக்கு பகுதிகள் வழியாக நமக்கு நேசல் வழியாக உள்ளே என்டர் ஆகும்பொழுது நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வெளியிலேருந்து போகக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே வருது, ஒரு ஃபாரின் பாடி வந்து நமக்கு உடலுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு தும்மல் மூலியமாக அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வெளித்தள்ள ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை நமக்கு இம்யூன் சிஸ்டம் ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தும்மல் வந்து ஏற்படாமல் அந்த ஃபாரின் பாடி வந்து உள்ளே போயிட்டு அந்த காற்று அறைகளில் இருந்துட்டு நமக்கு இந்த சளி தொந்தரவுகள் இந்த சைனஸ் தொந்தரவுகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்துது. இப்போது அந்த மாதிரி நம்மளுடைய அந்த முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துச்சு அப்படின்னா நமக்கு இப்போ சைனஸ் பேஷண்ட்ஸ் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், அந்த கோழைகள் வந்து அந்த காற்று அறைகளில் வந்து நமக்கு சேர்ந்துருக்கும் பொழுது எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்னு பார்த்திங்கன்னா நமக்கு டெய்லி வந்து தும்மல் இருக்கும். என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த காற்று அறைகள் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்காக நமக்கு தும்மல் மூலியமாக அந்த கோழியை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தும்மல் வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா அடுக்கு தும்மல் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ தூங்கி எழுந்திரிச்சோடனே அப்படி இல்லைன்னா வந்து நமக்கு ஒரு தண்ணியில் வந்து நார்மலாக வந்து கை வைக்கிறாங்க, இல்லை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு டஸ்ட்டில் வந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு 10 ஒரு 20 முறை வந்து தொடர்ந்து வந்து தும்மிகிட்டே இருப்பாங்க. அவங்க தும்மும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா கண்ணிலேருந்து வந்து நீர் வர அளவுக்கு முகம் ஃபுல்லாகவே வந்து சிவந்து அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு விதமான முகப்பகுதிகளில் ஒரு விதமான வலிகள் வந்து ஏற்படுற அளவுக்கு அந்த தும்மல் வந்து ரெக்கரண்டாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தும்மல் ஏற்பட்டதுக்கு அப்புறமா நமக்கு மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தலையை வந்து லைட்டாக கீழே சாய்ச்சாங்க அப்படின்னாவே மூக்குலேருந்து வந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்பட்டு போக போக அந்த மூக்கு பகுதிகளில் நமக்கு நம்மளுடைய நேசல் அந்த ரெண்டு மூக்கு துவாரங்கள்லேயும் நமக்கு வந்து ஒரு விதமான கோழை வந்து நமக்கு சேர்ந்து ஒரு விதமான வீக்கத்தை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்திடும். அதுதான் வந்து சதை வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம், நமக்கு நேசல் பாலிப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து நமக்கு ஏற்படும் பொழுது நமக்கு ப்ராப்பராக சுவாசமே வந்து நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும்.
ரெண்டு சைடுமே வந்து நமக்கு அந்த சதை வளர்ச்சி அந்த நேசல் பாலிப் வந்து ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வாய் வழியாக வந்து மூச்சு விட்டுட்டு இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் வந்து இப்போ ரைட் சைடில் வந்து இப்போ மூச்சு அடைப்பு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், ஒரு சைடு மட்டும் சுவாசம் வந்து நடந்துட்டுருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்பொழுது திரும்ப ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து அவங்களுக்கு மூக்கு அடைப்புகள் வந்து ஏற்பட்டுட்டு சுவாசம் வந்து நடக்காது, ரைட் சைடு வந்து ஃப்ரீயாக வந்து சுவாசம் வந்து நடந்துட்டுருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி வந்து நமக்கு அந்த சதை வளர்ச்சி இருக்கும்பொழுது ப்ராப்பராக வந்து ரெண்டு நேசல் மூக்கு துவாரங்கள் வழியாகவும் நமக்கு சுவாசம் வந்து போகாமல் மூக்கு அடைப்பு வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகள் இருக்கக்கூடிய இடங்களில் நமக்கு அந்த நீர் கோர்த்திருக்கிறதுனால நமக்கு வீக்கம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மலாக இருக்கிற ஃபேஸை விட நமக்கு அந்த காற்று அறைகள் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து வீக்கமாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸ்வெல்லிங் ஆகும்பொழுது வீக்கம் வந்து இருக்கும். அந்த பகுதியை வந்து நார்மலாக டச் பண்ணோம் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இன்னும் நாட்பட்ட போக போக பார்த்தீங்க அப்படின்னா தலைபாரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தலைவலி வந்து தொடர்ந்து எப்பொழுதுமே வந்து தலைவலி வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும் பொழுது இன்னும் வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு மூக்கு பகுதிகளில் கண்ணுக்கு உட்புறத்தில் இங்கெல்லாம் வந்து ஒரு விதமான அரிப்புகளை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். காதுக்குள்ளே வந்து ஒரு விதமான அடைப்புகள் இருக்கும், அங்கேயும் வந்து ஒரு விதமான இச்சிங் சென்சேஷன், இந்த மாதிரிலாம் வந்து இந்த சைனசைட்டிஸில் நமக்கு தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைனசைட்டிஸோடு வந்து சேர்ந்து நமக்கு தொண்டை பகுதிகளையும் வந்து சதை வளர்ச்சி வந்து ஏற்படும், நமக்கு டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அங்கேயும் வந்து நமக்கு ஒரு விதமான எரிச்சல், தொண்டையில் வந்து ஒரு விதமான உணவை வந்து எடுக்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு அடைப்பு மாதிரி வந்து ஏற்படுறது, தொண்டையில் எப்பொழுதுமே வந்து ஒரு கரகரப்பு தன்மை, வலிகள் வந்து ஏற்படுத்துக்கிறது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இந்த சைனஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்பொழுது நமக்கு முழுமையாக வந்து எப்படி வந்து சரி பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் எடுக்காமல் இருக்கும்பொழுது திரும்ப திரும்ப அவங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டுது, இல்லை வந்து அந்த மூக்கு அடைப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா அதற்கான மருத்துவ முறைகள் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த ஸ்னீஸ் டெய்லி வந்து கர்ச்சிஃப் வந்து கையில் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு அன்ஈஸியாகவே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மூக்கு அடைப்பு வந்து ஏற்படுது அப்படின்னா அப்போ மட்டும் வந்து நேசல் ட்ராப்ஸு ஸ்ப்ரே அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அறிகுறிகளுக்கு மட்டும் வந்து மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப ரெக்கரண்ட்டாக அந்த காற்று அறைகளில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து அப்போது ரிப்பீட்டடாக வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போது நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைனஸ் பேஷண்ட்ஸ்க்கு நமக்கு அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த காற்று அறைகளில் இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுற மாதிரியான ஒரு சில வர்ம சிகிச்சைகளும் வந்து கொடுக்குறோம். அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்கு வந்து நமக்கு இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்கும்பொழுது நமக்கு வெளியிலேருந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட நமக்கு வந்து அதை வந்து வெளித்தள்ளுற அளவுக்கு நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து தொடர்ந்து வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கும். இப்போ இந்த சைனஸ் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, இப்போ வந்து மழைக்காலங்கள் வருது, பனிக்காலங்கள் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடனே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிகுறிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் அக்ரஸிவ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சித்த மருத்துவத்தில் இந்த சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீனிச நோய்கள் வந்து நம்ம இந்த வாதப்பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 நாடிகளில் நமக்கு உடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பித்த நாடியும் நமக்கு கப நாடியும் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து தன்னளவில் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக மேலோங்கி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு கபம் சார்ந்த விஷயங்கள், இப்போ நம்ம சொன்ன மாதிரி மழைக்காலங்கள் பனிக்காலங்கள் இல்லை குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது அப்படியே வந்து அந்த பித்தம் நமக்கு உடலில் அதிகமாக இருக்கும்போது அப்படியே நம்மளுடைய காற்று அறைகளில் போய் நமக்கு வந்து அப்சர்வ் ஆக ஆரம்பித்து நமக்கு அந்த தலி தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. நிறைய பேர் வந்து நினச்சிட்ருப்போம் இப்போ எனக்கு சைனஸ் தொந்தரவு இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த சளி தொந்தரவுகள் இருக்கிறதுனால எனக்கு உடல் வந்து உஷ்ணம்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு, நமக்கு வந்து கபம் தான் வந்து அதிகமாக இருக்குது, உடல் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு தான் நினச்சிட்ருப்போம். ஆனால் வந்து இந்த பீனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைனசைட்டிஸ்க்கு மூல காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உடலில் வந்து பித்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மூல சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு எடுத்துக்கும் பொழுது இப்போ குளிர்ச்சியான உணவுப் பொருட்களோ இல்லை வந்து சில்லின் வாட்டர்ஸோ எடுத்துக்கும் பொழுது அப்படியே வந்து நமக்கு வந்து அப்சர்வ் ஆகிட்டு நம்மளுடைய அந்த காற்று அறைகளில் போயிட்டு நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகும்பொழுதும் நமக்கு பாடி ஹீட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கிறது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இப்போ அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும் வந்து கொடுக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகளும் அதே மாதிரி மருத்துவ முறைகளும் வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்து வந்து அந்த சைனசைட்டிஸ்க்கு மூல காரணமான
அந்த உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு சில வழிமுறைகளும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சளி தொந்தரவுகள் இருக்குது, மூக்கிலேருந்து வந்து தண்ணி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்து தலைக்கே வந்து குளிக்காமல் இருப்பாங்க. அப்போ வந்து மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லை வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறையோ வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம குளியல் எடுத்துக்கும் போது நமக்கு இன்னும் வந்து பாடி ஹீட் வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து நமக்கு வாரத்திற்கு ஒரு 2 முறையாவது நம்ம ஃபுல்லாக வந்து நம்மளுடைய தலைப்பகுதியிலேருந்து உச்சம் பாதம் வரலையும் வந்து நம்ம வந்து ஆயில் அப்ளிகேஷன்லாம் பண்ணி நம்ம எண்ணெய் குளியல் இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு பாடி ஹீட் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு குளிர்காலங்கள் வந்தால் கூட இல்லை வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகும்பொழுது குளிர்ச்சியான விஷயங்கள் எடுத்துக்கும் பொழுதும் இந்த சளி தொந்தரவுகள் வந்து அக்ரஸிவ் ஆகாமல் இருக்கும். அதனால் இப்போ உடல் உஷ்ணம் வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனஸ் பேஷண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஆஸ்துமா பேஷண்ட்டாக இருக்கட்டும் வாரத்திற்கு ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் எடுத்தாங்க அப்படின்னாவே அந்த நோய்க்கான மூல காரணமான அந்த பித்தம் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போது இன்னும் வந்து நமக்கு அந்த கபம் வந்து அதிகமாக சேர்ந்து கோழைகள் வந்து நமக்கு சேர்ந்து தொந்தரவுகள் வந்து அதிகமாகாமல் இருக்கும். அதனால் வந்து வாரம் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கணும். எண்ணெய் குளியல் வந்து எடுக்கும் பொழுது நமக்கு முன்னோர்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மாதிரியான ஒரு சில வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து நம்ம ஆயிலில் வந்து போட்டுட்டு காய்ச்சி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போது என்ன மாதிரியான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிளகு, சீரகம், ஓமம், பூண்டு இந்த மாதிரி நல்லெண்ணெயில் வந்து நம்ம போட்டு அதை வந்து காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு உச்சந்தலைப்பகுதி, தொப்புள் பகுதி, உள்ளங்கால் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி நம்ம இளம் சூடான தண்ணியில் வந்து குளித்தோம் அப்படின்னாவே அந்த உஷ்ணம் வந்து குறைஞ்சி இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு நார்மலாக ஆரம்பிக்கும். நம்மளோட மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைனசைட்டிஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய உள்ளுக்கு எடுத்துக்கக்கூடிய மூலிகை மருந்துகளும் வெளிப்பிரயோகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வறுமை சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலையிலேயே ஒரு 3 to 6 months இந்த சைனசைட்டிஸை வந்து நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? கேள்வி கேள்வியை கேட்கலாம். டாக்டர் அனிதா இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க சார். சார், நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார், டிவி பார்த்து பேசுறீங்க. உங்களோட சந்தேகத்தை தொடர்ச்சியா கேட்கலாம் சார். நைட்ல அடிக்கடி வீரியம் அடிக்கடி போகுது மேடம். ஒரு அதாவது அடிக்கடி ஒரு 25 நைட்ல அந்த நேரம் போயின்னு இருக்கு. அது என்ன ப்ராப்ளம்? சரிங்கய்யா, சுகர் தொந்தரவுகள் ஏதாவது இருக்குங்களா? மாத்திரைகள் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? அது சுகர் பிபி அதான் அதெல்லாம் இல்லைங்க மேடம். சரி, எப்ப லாஸ்டா செக் பண்ணீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல பண்ண மேடம். சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு யூரினேஷன் வந்து நமக்கு அடிக்கடி போகுது அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சுகர் அளவுகள் வந்து எந்த அளவுகளில் இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். நமக்கு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து ரத்தத்தில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இப்போ ஏஜ் வந்து 40 சொல்லியிருக்கீங்க. இப்போ நமக்கு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டு இல்லை வந்து யூரினரி பிளாடரில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து அடிக்கடி வந்து யூரினேஷன் வந்து போயிட்டே இருக்கும். ரிப்பீட்டடாக வந்து யூரினேஷன் இருக்கும். யூரின் போகும்போது வந்து ஒரு விதமான எரிச்சல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சுகர் அளவுகள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். 3 months ஆவரேஜோடு சேர்த்து HbA1c லெவல் வந்து செக் பண்ணி பாருங்கள். அது கூட வந்து ஒரு யூஎஸ்ஜி அப்டமனும் வந்து எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. நமக்கு அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு யூரின் கல்ச்சரில் வந்து ஏதாவது ஆர்கானிசம் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டட் யூரினேஷன் இருக்கும். ஒரு விதமான எரிச்சல் தொந்தரவுகள் இந்த மாதிரிலாம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு சுகர் அளவுகளும் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் ப்ளஸ் யூரின் கல்ச்சர் இதெல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு நம்மளோட RGR மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கடலூர்லேயே இருக்குது. நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு அது கூட வந்து உங்களுக்கு நேரில் போகும்போது நாடி பரிசோதனையும் பண்ணுவாங்க. எதனால் வந்து உங்களுக்கு அந்த யூரினேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் ஓரி பண்ண வேண்டாம் சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ மேடம், குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஆமா மேடம், என் பேர் போனா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க போனா? திருச்சில இருந்து கால் பண்ணிருக்கேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வியம்மா? மேடம் எனக்கு தான் மேடம், சோரியாசிஸ் இருக்கு மேடம், 5 இயர்ஸ் தான். ஓகே ஃபைன். உங்க வயசுமா? என் வயசு 23 மேடம். பேசலாமா? வணக்கம். எனக்கு இந்த நைட் ஃபுல்லா தூங்க
தூங்கவே முடியல மேடம், ஒரே அரிப்பு நமச்சல் இருக்கு, தோலெல்லாம் அப்படியே தோல்லாம் எடுத்துட்டு வர மாதிரி அந்த டாட்டா டாட்டா இருக்கு. சரிங்கம்மா, உடல் முழுவதும் இருக்குங்களா இல்ல எந்த பகுதிகளில் இருக்கு? இப்போ ஓரிரு இடத்துல இருக்கு மேடம், அப்புறம் கை வச்சுதான் ரொம்ப எல்லாத்துலயும் அரிக்க ஆரம்பிச்சது. செதில் உரியுதுங்களா, மீன் செதில் மாதிரி வருதுங்களா தோல்? ஆமா மேடம், அப்படிதான் உறிஞ்சிட்டு இருக்கு. சரி ஓகேம்மா. இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதுவும் வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெளிப்பிரயோகமாக மட்டும் வந்து இப்போ இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் ஏற்படுது அப்படின்னா நம்ம ஆயில் அப்ளிகேஷன்ஸோ இல்லை வந்து க்ரீம்ஸோ வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்போ மட்டும் வந்து அந்த பேச்சஸ் வந்து நமக்கு உரியக்கூடிய தன்மை இல்லை வந்து அரிப்புகள் வந்து ஏற்படுறது இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும், திரும்பவும் வந்து நமக்கு ரெக்கரண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்களே சொல்கிறீங்க 5 இயர்ஸாக வந்து இந்த இஷ்யூஸ் வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு, இந்த மாதிரி ஸ்கின்ல வந்து நமக்கு ப்ராப்ளம் ஏற்படும் பொழுது நமக்கு பிளட்டில் வந்து அலர்ஜிஸ் இருக்கிறத நம்ம முழுவதுமாக வந்து வெளியேற்றணும். அதில் வந்து பிளட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெக்ஸ்னலாக வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிற மாதிரி, அந்த பேச்சஸ் வந்து இன்னும் அதிகமாகாமல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஆயில் அப்ளிகேஷன்ஸ், ஒரு சில குளியல் பொடிகள் இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது தான் நமக்கு முழுமையாக வந்து க்யூர் கிடைக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலே இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பிளட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு அருகம்புல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அருகம்புல் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துகிட்டு ஒரு வெற்றிலை 2 மிளகு வந்து சேர்த்து கஷாயம் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு 250 ml வந்து தண்ணி ஊற்றி இந்த வெற்றிலை அருகம்புல் மிளகு வந்து போட்டு அதை வந்து நல்லா வந்து பாயில் பண்ணி அதை வந்து ஒரு 50 ml நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க. 1/5 பகுதியை வந்து சுண்டை காய்ச்சிட்டு டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். ஒரு 48 days தொடர்ந்து எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த அரிப்புகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும், பிளட்டும் வந்து நமக்கு வந்து ப்யூரிஃபை ஆக ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு முறையான மருத்துவ முறை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு கம்ப்ளீட் க்யூர் கிடைக்கும். நிறைய காரணங்களால் இந்த சோரியாசிஸ் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப மன அழுத்தமாக இருக்கும், இல்லை ரொம்ப வந்து யோசிக்கிறோம், அடிக்கடி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறோம், இந்த மாதிரி வந்து நமக்கு இருக்கும்பொழுது நமக்கு அந்த பேச்சஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரஸிவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு இந்த மாதிரி குளிர்காலங்கள் வந்து வந்துச்சு, நமக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகுது அப்படிங்கும்பொழுது நமக்கு அந்த பேச்சஸ், அந்த அரிப்புகள், எரிச்சல், ஸ்கின்ல உரியக்கூடிய அந்த தன்மை இதெல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் அக்ரஸிவாக ஆரம்பிக்கும். உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, நம்ம பாடி ஹீட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு சில பேச்சஸ் வந்து ஸ்டாக்னண்ட்டாக நமக்கு அப்படியே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸை வந்து கொஞ்சம் அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி உணவுப் பொருட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அலர்ஜியான உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் அந்த பேச்சஸ் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். எந்த உணவுப் பொருட்கள் வந்து எடுக்கும் பொழுது, அது அசைவமாக இருக்கட்டும் இல்லை சைவ உணவுகளாக இருக்கட்டும், எது எடுக்கும் பொழுது நமக்கு வந்து அது அலர்ஜி ஆகுதோ, ஸ்கின்ல வந்து அரிப்புகள் வந்து அதிகமாகுது, தோல் உரியக்கூடிய தன்மை வந்து அதிகமாகுதோ, அந்த அலர்ஜியான உணவுப் பொருட்களும் வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே இந்த சோரியாசிஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம், திரும்பவும் நமக்கு ரிப்பீட் வராமையும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நான் சொன்னது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ்க்கு வந்து நம்ம 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வந்து முழுமையாக வந்து நிரந்தர ஒரு தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம், திரும்பவும் நமக்கு வந்து ரிப்பீட்டும் வந்து வராமல் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் இப்போ எந்த மாதிரி சிகிச்சைகள் வந்து கொடுக்கறதுனால நம்ம வந்து நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி சோரியாசிஸ்க்கு வந்து முழுமையான தீர்வு கொடுக்க முடியுது. இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருந்தால் கூட நம்ம வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்கும்பொழுது நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து சரியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றுறதுக்கும், ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தி நமக்கு அலர்ஜிஸை வந்து வெளியேற்றுறதுக்குமான மருத்துவ முறைகளும், நமக்கு ஸ்கின்ல எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு சில ஆயில் அப்ளிகேஷன்ஸ், நமக்கு அந்த பேச்சஸ் வந்து இன்னும் வந்து அக்ரவேட் ஆகாத மாதிரியான ஒரு சில குளியல் பொடிகள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து சோரியாசிஸை நம்ம நார்மல் கொண்டு வந்துக்க முடியும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ நான் சொன்ன அந்த அருகம்புல் கஷாயமும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட ட்ரிச்சியிலே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எந்த அளவுக்கு வந்து பேச்சஸ் இருக்குது, எதனால் வந்து அந்த பேச்சஸ் வந்து தொடர்ந்து ரிப்பீட்டடாக, இப்போ சொன்னோம் இல்லையா இந்தந்த ஸ்ட்ரெஸ் லெவல், குளிர்காலங்கள், அடுத்து உணவுப் பொருட்கள் எதனாலலாம் உங்களுக்கு வந்து அந்த பேச்சஸ் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சோரியாசிஸ்க்கு ஒரு 3 to 6 months நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம், திரும்பவும் நமக்கு வந்து ஏற்படாமையும் பார்த்துக்க முடியுமா, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், என்னோட பேர் சந்தியா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? இந்த வேலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான் மேடம் கேட்கிறேன். உங்க வயசு? 23 மேம். பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு 3 வருஷமா இருக்கு மேடம்.
சரிங்க ஓகே ரொம்ப நைட்லனா ரொம்ப மூச்சு விடாம இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம் ஓகேமா பஃப் ஏதாவது யூஸ் பண்ணுங்க அதிகமா இருக்கு டேப்லெட்ஸ்லாம் எடுத்துட்டு தான் இருக்கேன் சரி ஓகே அப்போதைக்கு தான் நான் கண்ட்ரோல் ஆகிக்கிறேன் திரும்ப திரும்ப ப்ராப்ளம் அதிகமாக வந்துட்டே இருக்கு சரி ஓகேப்பா இப்போ பஃப் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை யூஸ் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் எடுத்துக்கலாம் சரிங்கம்மா இப்போ நமக்கு ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் வீசிங் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நுரையீரலில் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே தேங்கியே இருக்கும் அந்த மாதிரி தேங்கி இருக்கும்பொழுது நமக்கு அந்த இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பஃப் யூஸ் பண்ணுறதோ இல்லை வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த கழிவுகள் வந்து நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளை வந்து நமக்கு அடைச்சிட்டு நமக்கு எடுக்கக்கூடிய சுவாசம் வந்து உள்ளே போகாத அளவுக்கு அந்த கோழை வந்து நமக்கு சேர்ந்துருக்கும் அப்போ மட்டும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது வந்து இலகி கொடுக்கும் அப்போ வந்து நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து நார்மலாக இருக்க ஆரம்பிக்கும் திரும்பவும் வந்து நமக்கு அந்த கோழைகள் வந்து சேர்ந்து அடைச்சிக்கும் போது நமக்கு சுவாசம் வந்து சரியில்லாமல் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து எதனால் வந்து ரிப்பீட்டடாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்டு அடுத்து வந்து நமக்கு அந்த மாதிரி கோழைகள் வந்து சேராமல் இருக்கிற மாதிரியான ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து ஆஸ்துமாவுக்கு வந்து தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்கணும் இல்லை நர்வ் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போட்டுக்கணும் இல்லை வந்து பஃப் வந்து வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ வந்து 3 வருஷமாக தான் உங்களுக்கு வந்து இந்த வீசிங் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க அதனால் ஒரி பண்ண வேண்டாம் இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கும்போதே நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும்பொழுதே ஈஸியாக நார்மல் கொண்டு வந்துக்கலாம் இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுடர் மட்டும் நீங்கள் வந்து பொடி பண்ணிவிட்டு உள்ளுக்கு வந்து எடுத்துக்கோங்க அந்த கோழைகள் வந்து உங்களுக்கு மோஷன் வழியாகவும் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் வாய் வழியாக வந்து உங்களுக்கு வரும்போதே எக்ஸ்பெல் பண்ணி வந்து இது பண்ணிடணும் ஒரு சில பேர் வந்து அந்த மாதிரி கோழைகள் வந்து வெளிவரும்பொழுது அப்படியே வந்து விழுங்கிடுவாங்க அது வந்து திரும்ப நமக்கு வயிற்றுப்பகுதிகளில் போய் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக லங் இன்ஃபெக்ஷன் இருக்கும்பொழுது அந்த சளி வந்து நமக்கு வெளியேறும்பொழுது அது வந்து உள்ளே விழுங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து குடல் பகுதிகளை வந்து சேர்ந்து நமக்கு டிபி கண்டிஷன்ஸ் கூட வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து சுக்கு மிளகு திப்பிலி சிற்றரத்தை பேரரத்தை இந்த 5 மட்டும் வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் 2 வேளையுமே வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி ஒரு 3 கிராம் வந்து எடுத்துக்கோங்க இந்த பொடி வந்து எடுத்துக்கும்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய கோழை வந்து ஈஸியாக வந்து வெளியேற ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ஏற்படும் பொழுது கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கு வாரத்திற்கு 1-2 முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேது பிடித்தல் முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ வீட்லேயே வந்து ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த கோழை வந்து ஈஸியாக வெளியில் வர ஆரம்பிக்கும் மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து உங்களுக்கு வந்து இல்லாமல் இருக்கும் செஸ்ட்டு வந்து ஒரு விதமான டைட்டாக இருக்கிறது இதெல்லாமே வந்து நார்மலாக ஆரம்பிக்கும் அதனால் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு இப்போ நொச்சி இந்த மாதிரி துளசி தழுதாழை இந்த மாதிரி இலைகள் வந்து அந்த ஹாட் வாட்டரில் வந்து போட்டு நல்லா பாயில் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஆவி வந்து நம்ம பிடிச்சிட்டே வந்தீங்க 2 டேஸ் ஒன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க ஸ்டீம் அப்படின்னாவே அந்த உள்ளே இருக்கக்கூடிய கோழை வந்து வெளியேற ஆரம்பிக்கும் அது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக வேலூர்லேயே இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு நாடி பரிசோதனை செஞ்சு எந்த அளவுக்கு வந்து நுரையீரலில் வந்து கோழை வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஃபுல்லாக அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கான ஒரு சில மூலிகை மருந்துகள் உள்ளுக்கும் எடுத்து எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வறுமை சிகிச்சைகள் வந்து கொடுப்பாங்க நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வறுமை சிகிச்சைகளும் வந்து பண்ணும்பொழுது ஈஸியாக வந்து இந்த ஆஸ்துமா வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாமா நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் டாக்டர் நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேர் ஐயம்மாள் மேடம் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா திருவள்ளூர் மாவட்டம் மேடம் ஓகே இது யாருக்கான கேள்விமா எனக்காக தான் மேடம் உங்க வயசு 43 ஓகே ஃபைன்மா உங்களோட சந்தேகம் என்னமா கேட்கலாம் டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க வணக்கம் சொல்லுங்கம்மா வணக்கம் மேடம் சொல்லுங்க தலைவலி 1 வருஷமா தலைவலி இருக்கு மேடம் சரிங்கம்மா கண்ணு மேலெல்லாம் அந்த ரப்பெல்லாம் வீக்கமாயிடுது தலை கண்ணெல்லாம் அரிக்குது ஓகே தொண்டை எப்போதுமே கரகரப்பா இருக்குது சரி தலை பாரம் ரொம்ப நாளா இருக்கு மேடம் சரிங்கம்மா டஸ்ட்ல போனா அலர்ஜி ஆகுதுங்களா அலர்ஜி ஆகுது சரி மூக்கு அடைப்புகள் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா மூக்கு அடைப்பெல்லாம் இல்லை மேடம் சரி இப்போ தலைவலி வந்து எப்பொழுதுமே இருந்துட்டே இருக்குமா இல்ல ஒரு சைடு மட்டும் வலிகள் வந்து ஏற்படுதா எப்பொழுதுமே இருந்துட்டே இருக்கும் ஓகே தலை பாரமா இருக்கும் எப்பொழுதுமே சரிங்கம்மா ஓகே இப்போ சைனஸ் பேஷண்ட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு அந்த கண்ணுக்கு வந்து மேல்புறத்துல நமக்கு கண்ணத்துக்கு கீழே அந்த கேவிட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நமக்கு வந்து வீக்கம் இருக்கும் இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து தலை பாரம் வந்து எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் தலைவலி வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும்
இப்போ டஸ்டில் போனால் வந்து நமக்கு வந்து அலர்ஜி ஆகிறதுனால அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு உள்ளே வந்து வீக்கம் வந்து கோழைகள் வந்து சேர்ந்து நமக்கு வந்து வீக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது நமக்கு இந்த மாதிரி வந்து வெளிப்புறத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து வீக்கம் வந்து நமக்கு நல்லாவே வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போது அதே மாதிரி தொண்டைக்கட்டு வந்து இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்போது இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு தொண்டை பகுதிகளே வந்து இருக்கும்பொழுது நமக்கு தொண்டை பகுதியில் ஒரு விதமான வலிகள் அரிப்புகள்லாம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். கண்கள்லேயும் வந்து அரிப்புகள் இருக்கும், நீர் வந்து கொட்டுற மாதிரி வந்து தொந்தரவுகள் இருக்கும். இதெல்லாமே வந்து சைனஸ்க்கான தொந்தரவுகள் தான். இப்போ நீங்கள் வீட்டிலே இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் திப்பிலி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணி டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையுமே வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து ஆடாதோட இலை வந்து கிடச்சிச்சு அப்படின்னா அது வந்து கஷாயம் போட்டு வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். அது வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து வெளியேற்றுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு 5 இலை வந்து எடுத்துகிட்டு ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி ஒரு 30-50 ml வந்து வர மாதிரி வந்து சுண்டை காய்ச்சிட்டு அதை வந்து டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையுமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த வீக்கம் வந்து குறைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரிப்புகள் வந்து குறையணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேது பிடிக்கிற முறை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆவி பிடிச்சோம் அப்படின்னாவே அந்த சைனஸில் இருக்கக்கூடிய அந்த நீர் ஃபுல்லாக நமக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னாவே அந்த கோழி அந்த வீக்கம் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். தலைபாரம் தலைவலியும் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ வீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா பூங்கருப்புறம் வந்து அதில் ஆயிலில் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பூங்கருப்புறம் வந்து கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா அந்த ஆயிலை வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் ஒரு 5-7 drops வந்து போட்டு ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 week மட்டும் வந்து ஆவி பிடிச்சிட்டே வாங்க. அந்த வீக்கம் இதெல்லாமே வந்து வடிய ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி தலைபாரம் தலைவலி இதெல்லாமே வந்து குறைஞ்சிரும். இப்போ அந்த செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் பூங்கருப்புறம் அந்த ஆயிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நெற்று பகுதி கண்ணப்பகுதி இங்கெல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டீங்க, அந்த தொண்டை பகுதிகள்லாம் வந்து அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த வலிகள் வீக்கங்கள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிரும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட இந்த மாதிரி நமக்கு சைனசைட்டிஸ் வந்து ஆரம்ப நிலையில் ஏற்படும் பொழுது நமக்கு வந்து அந்த டஸ்ட் அலர்ஜி வந்து இல்லாமல் இருக்கணும். இப்போ ஏதாவது டஸ்ட்டில் போகிறீங்க, இப்போ வந்து ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த தொந்தரவுகள் வந்து இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் சொன்ன முறைகளும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட உங்களுக்கு நியர்பையாக பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்துகிற மாதிரியும் அந்த தலைபாரம் தலைவலி இதெல்லாம் வந்து குறையறதுக்கான ஒரு சில மூலிகை மருந்துகளும் வந்து கொடுப்பாங்க. நம்ம ஒரு சில வரும சிகிச்சைகளும் வந்து பண்ணுறோம். இந்த மாதிரி சைனசைட்டிஸாக இருக்கட்டும், இல்லை ஆஸ்துமா ப்ராப்ளமாக இருக்கட்டும், நார்மல் காமன் கோல்டு இந்த மாதிரி நமக்கு சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய அந்த தொந்தரவுகளுக்கு நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரும சிகிச்சைகள் வந்து பண்ணும்பொழுது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து முழுவதுமாக வந்து வெளியேற்றுற மாதிரி வந்து இந்த நசியம் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அது வெளியேற்றுற மாதிரி வெளியேற்றுறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த நசியம் ட்ரீட்மெண்ட்டு அதுவும் வந்து சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிக்கலாம். இப்போ ஆரம்ப நிலையில் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது நாட்பட்டு போக போக நமக்கு அது ஆஸ்மா கண்டிஷன்ஸாக வந்து மாறாமல் நம்மளால் பார்த்துக்க முடியுமா? இப்போ நான் சொன்ன குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? லக்ஷ்மி. ஓகேம்மா, கொஞ்சம் சத்தமாக பேசலாமா? இது யாருக்கான கேள்வி? குழந்தை ஒரு வயசு, அதுக்கு எப்போ முதல் சளி, அப்புறம் சளிக்கு ஏதாவது பண்ணணும்னா? உங்க வாய்ஸ் கிளாரிட்டி இல்லாம, ஒரு வயசு குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குதுன்னு நீங்க கேட்டிருக்கீங்க. ஆமா, சளி பிடிக்குது, சளி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரசம் அந்த ஒரு ஏதாவது அப்படி கொடுத்தோம்னா மிளகு சுண்டல் அவனுக்கு சூட மட்டும் தெரியல. ஓகே, ஒரு வயசு குழந்தைக்கு சளி தொந்தரவுகள் இருக்கு, தூக்கம் சரியா இல்லை, அதனால சளி இருக்கிறதுனால வந்து தூக்கம் இல்லை அப்படின்னு வந்து சொல்றீங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, வேற என்ன தொந்தரவுகள் இருக்கு? அதாவது குழந்தைக்கு உடம்பு எப்பவும் சூடா இருக்கலாம், நெஞ்சில சளி எடுக்குது. ஓகே, சளி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேற ஏதாவது கொடுக்காம. ஓகேம்மா, இப்போ சளிக்கு நெஞ்சு வந்து நெஞ்சுக்குள்ளேயே வந்து சளிகள் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது, பாடி வந்து ஹீட் ஆகுது, சளிக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா மோஷன் வந்து அடிக்கடி வந்து போகிறாங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்களாம்மா? ஆமாம், பண்ணிட்டு. சரி, ஓகே. இப்போ குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நமக்கு வந்து சளி தொந்தரவுகள் இருந்துச்சு, இல்லை வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து நம்ம ஈரத்துலேயே இருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணும்பொழுது நமக்கு குழந்தைகளுக்கும் வந்து ஃபீட் பண்ணும்போதுனால அவங்களுக்கும் வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ வந்து சளிகள் வந்து குறைக்கணும் அப்படின்னாவே நமக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க நெஞ்சு தளிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். இப்போ சொன்னோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு காலர் கூட சொல்லியிருந்தோம்,
செக்கில் ஆட்டின கோக்கனட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு பூங்கற்புறம் போட்டுட்டு லைட்டாக வெத வெதன்னு இருக்கும் போது அந்த நெஞ்சு பகுதிகளில் முதுகு பகுதிகளில் இங்கெல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அந்த நேசலில் வந்து நீங்கள் கையில் எடுத்துகிட்டு நல்லா மூச்சு வந்து இழுத்து விடுற மாதிரி வந்து அவங்களுக்கு அங்கே மூக்கு பகுதிகளில் வந்து வச்சிங்க அப்படின்னாவே அந்த சளிகள் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இது கூட வந்து இப்போ சளி தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம், நீங்கள் வந்து ஆயில் பாத் வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து உடல் உஷ்ணம் வந்து குறைக்கும் பொழுது அந்த கோழைகளும் கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். அதனால் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ரெண்டு பல் வந்து பூண்டு, ஒரு சீரகம் வந்து ஒரு ஒரு கால் ஸ்பூன், அதே மாதிரி வந்து மிளகு வந்து ஒரு 5 மிளகு, ஓமம் வந்து ஒரு கால் ஸ்பூன், இதெல்லாம் வந்து போட்டு நல்லா காய்ச்சிட்டு அந்த ஆயிலை வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்பொழுது உச்சந்தலையில் தொப்புள் பகுதி, அதே மாதிரி உள்ளங்கை உள்ளங்கால் மோஷன் போராடம் இங்கெல்லாம் வச்சு நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு உடனே வந்து இளம் சூடான தண்ணியில் வந்து குளிக்க வைங்க. இந்த மாதிரி வந்து பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப ஹெவி ஃபுட்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுக்காதீங்க. இப்போ வந்து 1 வயசு அப்படிங்கிறதுனால ஃபுட்டு வந்து கொடுத்துட்ருப்பீங்க, ஆனால் ரொம்ப ஆவியில் வேக வச்ச மாதிரியாக லைட் ஃபுட்ஸே வந்து கொடுங்க. அன்றைக்கி வந்து மேக்ஸிமம் வந்து பகல் தூக்கம் வந்து இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து பண்ணும்பொழுது அந்த பித்தம் வந்து உடலில் வந்து ஹீட் வந்து குறைஞ்சி அந்த நெஞ்சு சளியும் வந்து கரைஞ்சி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து நார்மலாக வந்து நமக்கு வீட்லேயே நமக்கு வந்து இருக்கும் சுக்கு மிளகு திப்பிலி, இது வந்து நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவான அளவுகளில் ஒரு 2 பிஞ்ச் வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி அவங்களுடைய நாக்கு பகுதிகளில் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அவங்க உமிழ்நீரோடு சேர்ந்து உள்ளே வந்து போகும்பொழுது அந்த கோழை வந்து இன்னும் ஈஸியாக வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போது இந்த இதை மாதிரி வந்து பண்ணும்பொழுது மோஷன் வந்து அடிக்கடி வந்து போகிறாங்க, ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை வந்து போகிறாங்க அப்படின்னா பயப்பட தேவையில்லை. அந்த கோழைகள் வந்து நமக்கு மோஷன் வழியாகவும் வந்து வெளியேற ஆரம்பிக்கும், அதனால் வந்து நமக்கு ரிப்பீட்டட் மோஷன்ஸ் இருக்கும், நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. இப்போ சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து நீங்கள் வந்து ரொம்ப கூலான ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கிறது, உங்களுக்கு வந்து உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருந்துச்சு, உங்களுக்கு வந்து சளி தொந்தரவுகள் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் குழந்தைகளுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்களும் வந்து ஆயில் பாத் எடுத்துக்கலாம், இல்லை சளி தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி அந்த சுக்கு மிளகு திப்பிலி அந்த பொடியும் நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்க, ரெண்டு பேருமே நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து இன்னும் ரிப்பீட்டடாக சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். ஈரத்தில் ரொம்ப நேரம் வந்து இருக்கிறது, இல்லை வந்து மழையில் வந்து நனையிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த கிளைமேட்டில் வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது மாதிரி பனியில் வந்து வெளியில் போகிறீங்க அப்படின்னாலும் நமக்கு சளி தொந்தரவுகள் உங்களால் வந்து குழந்தைகளுக்கும் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணாங்கம்மா, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ 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 வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கங்க, நான் கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. ஓகேம்மா, உங்க பேர் என்ன? பேர் வந்து கீதாங்க. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தாங்க, வயசு 60ங்க. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அஜீர்ண கோளாறு இருக்கு, சாப்பிட்டா பசி எடுக்க மாட்டேங்குது. சரிங்கம்மா. காலையில எந்திரிச்சாலே வயிறு கும்மன் இருக்குது. ஓகே. டபுள்ஸ் போனாலும் வயிறு அப்படியே கும்மன் தான் இருக்கு. கொஞ்சம் சரியா போக மாட்டேன், மோஷன் போக மாட்டேங்குது. சரிங்கம்மா. கொஞ்சம் கொஞ்சமா தான் போகுது. சரி, ஓகே. எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்குங்க? இப்போ இந்த 1 மாசமா இருக்கு. சரி, எத்தனை நாளைக்கு ஒரு முறை மோஷன் போறீங்க? நான் டெய்லி போறேங்க, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் போகுது. ஓகேம்மா. இப்போ நமக்கு வந்து மோஷன் வந்து சரியா போற மாதிரி நம்ம வந்து பாத்துக்கணும். மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்க சொல்ற மாதிரி வயிறு உப்புசம் வந்து இருந்துட்டே இருக்கும் எப்பொழுதுமே. இப்போ வந்து தூங்கி எந்திரிச்சாலும் சரி, இல்லை வந்து ஃபுட்டு எடுக்காம நம்ம இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து அந்த மலம் வந்து சரியா போகாதபோது நமக்கு ஒரு கேஸ் வந்து கெட்ட வாயுக்கள் வந்து மேலெழும்பி நமக்கு அந்த வயிறு ஃபுல்லா வந்து நமக்கு அந்த கேஸ் வந்து உள்ள சேர்ந்துருக்கும் போது நமக்கு ஒரு விதமான ஒரு அனிசினஸாவே இருக்கும், வயிறு வந்து உப்புசமாவே நமக்கு வந்து இருக்கும், செரிமானமும் வந்து கரெக்டாக வந்து நடக்காமல் இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அதுமாதிரி செரிமானமும் வந்து கரெக்டாக நடக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் ஜாதிக்காய் வந்து வாங்கிக்கோங்க. ஒரு 50 கிராம் வந்து ஜாதிக்காய் வாங்குறீங்க அப்படின்னா சுக்கு வந்து ஒரு 50 கிராம் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி சீரகம் வந்து ஒரு 50 கிராம் வந்து எடுத்துக்கணும். இது மூணும் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கிராம் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. 3 வேளையுமே வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கோங்க. ஜாதிக்காய், சுக்கு, சீரகம் இது மூணு வந்து சமளவு எடுத்து பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும்.
அடுத்து வந்து அந்த கேஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகாமல் வந்து பார்த்துக்கும். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நைட்டு வந்து நிலாவரை வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு நைட் மட்டும் வந்து ஹாட் வாட்டரில் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. அந்த நிலாவரை பொடி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஜாதிக்காய் சுக்கு சீரகம் வந்து எடுத்துக்கிட்டோம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து பசித்தன்மையும் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளும் வந்து ப்ராப்பராக வந்து டைஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையும் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நமக்கு மலச்சிக்கல் வந்து ஏற்பட்டு அதை தொடர்ந்து வந்து நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இந்த வயிறு செரிமானம் வந்து கோளாறுகள் வந்து ஏற்படுறது, அது நாட்பட்டு போக போக தான் நமக்கு அல்சர் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி வந்து போக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்மளோட மருத்துவமனையில் நீங்கள் நேரில் போய் பாருங்க. டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சு நமக்கு இந்த மாதிரி மலச்சிக்கல் ஏற்படுது, கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னா நமக்கு வாதம் வந்து உடலில் வந்து அதிகமாக இருக்கும். அதை வந்து நம்ம சமநிலைப்படுத்துறதுக்கு முறையான ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இல்லாமல் பார்த்துக்கலாமா, நீங்கள் ஓரி பண்ணாதீங்க. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேடம், என் பேர் ராணி. எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கு தான், எனக்கு தான் மேடம். உங்கள் வயசு? எனக்கு வயசு 51. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க, நீங்கள் பேசலாம். ஆ சரிங்க மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் மேடம். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு இவ்வளோ நாள் சுகர் இல்லைங்க மேடம், இப்போ நான் டெஸ்ட் பண்ணேன். ஓகே, எதனால டெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு யூரின் நைட்ல அடிக்கடிக்கு வந்து நேர்ந்துச்சு. சரி, ஓகே, அதனால டெஸ்ட் பண்ணேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து 120 இருக்கு. ஓகே, சாப்பிட்ட அப்புறம் வந்து 202 இருக்கு. சரிங்கம்மா. ஹீமோக்ளோபின் வந்து 7.6 இருக்கு. ஓகே, அதனால டாக்டர் வந்து மாத்திரை எல்லாம் எதுவும் குடுக்கல, உங்களுக்கு ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு. சரிங்கம்மா, அதனால நீங்க 20 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சுகருக்கு எல்லாம் மாத்திரை எதுவும் குடுக்கல. சரிங்கம்மா, நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லி இருக்காங்க. ஓகே, அது அந்த சுகருக்கு என்ன மேடம் நம்ம ட்ரீட்மெண்ட் பத்துக்கு என்ன சாப்பிடலாம் சுகர் குறைய? ஓகேம்மா, ஃபஸ்ட்டு வந்து இப்போது ஹீமோக்ளோபின் அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, 7 வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து இல்லை உணவு முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து இந்த மாதிரி சுகர் வந்து நமக்கு இம்பேலன்ஸ்டாக ரத்தத்தில் இருக்கிறதுக்கு அதை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் அதுக்காக வந்து ஒரி பண்ண வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நமக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உணவு முறைகள் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது இரும்பு சத்து உள்ள உணவுகளும் புரதச்சத்து உள்ள உணவுகளும் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அத்திப்பழம் வந்து நிறைய எடுத்துக்கலாம். டெய்லி வந்து ஒரு 5 ஒரு 6 அத்திப்பழம் வந்து டெய்லி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டிலே இருக்கக்கூடிய ட்ரை கிரேப்ஸ் சொல்லுவோம் இல்லையா, காஞ்ச திராட்சை, அது வந்து டெய்லி வந்து ஒரு 10 எடுத்துக்கலாம். அடுத்து வந்து முருங்கைக்கீரை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த இலைகளோடு சேர்த்து அந்த ஈர்க்கு குச்சி இருக்குல்ல அதையும் வந்து சேர்த்து கஷாயம் மாதிரியோ இல்லை சூப் மாதிரியோ வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து எடுத்துக்கும் பொழுது அடுத்து ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதுளம் பழம் இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். கருப்பு எள்ளும் வந்து நீங்கள் அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க, அதுவும் வந்து நமக்கு ரத்தம் வந்து நமக்கு அதிகமாகிறதுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கரை அளவுகள் வந்து குறையணும் அப்படின்னா இப்போ டைஜஷன் வந்து நமக்கு சரியாக இல்லை அப்படின்னா தான் நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு ரத்தத்தில் வந்து குளுக்கோஸாக வந்து நமக்கு சேரும்பொழுது அது ஒரு ஒரு செல்களுக்கும் நமக்கு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகாமல் இருக்கும்போது தான் நமக்கு அப்படியே வந்து ரத்தத்தில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது குளுக்கோஸ் அளவுகள் வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறது. அப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக வந்து நடக்கலை அப்படிங்கிறதுனால தான் இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு அதிகமாகிறது. இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கரை அளவுகள் வந்து குறைக்கிறதுக்கு அதற்கு மூல காரணமான அந்த செரிமானம் வந்து ப்ராப்பராக நடக்கிறதுக்கு ஓமம் வந்து எடுத்துக்கோங்க. ஓமம், கருஞ்சீரகம், வெந்தயம் இது மூணும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஓமம் வந்து ஒரு 50 எடுக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி கருஞ்சீரகம் வெந்தயம் இது மூணும் வந்து சமளவு 50-50 வந்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு
ஒரு 3 கிராம் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து எடுத்துக்கோங்க. மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையுமே வந்து எடுத்துக்கும்போது செரிமானம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்போது அந்த அளவுகள் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இது கூட இப்போ அந்த இரும்பு சத்துள்ள உணவுகளும் புரதச்சத்து உள்ள உணவுகளும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஹீமோக்ளோபின் லெவலும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது. நீங்கள் நேரில் அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கூட நம்ம அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த சர்க்கரை அளவுகளை வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை சாறுகள் வந்து எடுத்துக்கும்பொழுது ஈஸியாக வந்து நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவுகள் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் அளவுக்கு வந்து கொண்டு வந்துக்கலாம். லைஃப் லாங் வந்து தொடர்ந்து வந்து மாத்திரைகள் வந்து சர்க்கரை நோய்க்கு வந்து எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் ஃபாலோ பண்ணுங்கள். நேர்லேயே உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாமா? ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? கல்யாணி. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? ஹலோ, நாமக்கல் இருந்து பேசுறேன். ஓகே கல்யாணி, இது யாருக்கான கேள்வி? பொண்ணுக்காக கேட்பாங்க. அவங்க வயசு? வயசு 19. ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, பாப்பா வந்து 19 வயசுங்க. ஓகே, அவளுக்கு 7 வயசு ஆயிருக்கு. கண்ணத்துல ஒரு சேம்பல் ஒண்ணு வந்தது. ஓகேம்மா, அப்புறம் அத வந்து 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பக்கத்துல இன்னொரு சேம்பல் வந்தது. அது இன்னுமே அப்படியேதான் இருக்கு. சரிங்கம்மா, நான் சும்மா பால் சேம்பல் அது போயிரும் பார்த்தா தோகையில் அப்படியே இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? சரிங்கம்மா, தலைப்பகுதியில டேண்ட்ரஃப் ஏதாவது இருக்குங்களா? பொடுகு தொந்தரவுகள் ஏதாவது இருக்கா? பொடுகு இல்லைங்களா, ஆனா மூஞ்சல் மூக்கூறு அந்த கண்ணத்துல அப்படியே ஓட்ட ஓட்டையா இருக்குங்க. அப்படியே வயிற்று பகுதிகளில் குடல் பகுதிகளில் நமக்கு வந்து வேர்ம் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தான் அதை தொடர்ந்து இந்த மாதிரி ஃபேஸில் வந்து நமக்கு வந்து அந்த பேச்சஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இல்லை நமக்கு தலைப்பகுதிகளில் வந்து டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து நமக்கு ஃபேஸில் படும்பொழுது நமக்கு இந்த மாதிரி வந்து பேச்சஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த வேர்ம்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னாவே அந்த பேச்சஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருமா. இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வயிற்று புழுக்கள் வந்து வெளியேறணும் அப்படின்னா அதே மாதிரி நமக்கு திரும்பவும் வந்து அது ஃபார்ம் ஆகாமல் இருக்கிற மாதிரியான உணவுப் பொருட்களும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ வீட்டிலருந்தே நாட்டு மருந்து கடைகளில் வாய் விடங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு அந்த வாய் விடங்கம் வந்து டெய்லி நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் வந்து கொடுங்க. அது வந்து வயிற்று பகுதிகளில் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் எல்லாத்தையும் வந்து நமக்கு மோஷன் வழியாக வந்து வெளியேற்றிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வாரத்திற்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய வேப்பிலை கொழுந்து வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு அதை வந்து உள்ளுக்கு வந்து விழுங்க சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வேப்பிலை கொழுந்து வந்து கஷாயம் மாதிரி வந்து போட்டு அந்த தண்ணி வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். இது வந்து வாரம் ஒரு முறை வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த வயிற்று பகுதிகளில் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் வந்து ஈஸியாக வந்து மோஷன் வழியாக வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த பேச்சஸ் வந்து ஈஸியாக குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த முகப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ்க்கு வந்து ஏதாவது க்ரீம் வந்து போடுறீங்க, ஆயில் வந்து போட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் வந்து இருக்காது. அதுக்கு மூல காரணமான அந்த வேர்ம் இன்ஃபெக்ஷனை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து இது வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ சொன்ன மாதிரி அந்த வாய்விடங்கு பொடி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வேப்பிலை கொழுந்து கஷாயமும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து உணவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இனிப்பு சுவையுள்ள உணவுகள் வந்து எடுக்கிறது வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து தவிர்த்துருங்க. அதே மாதிரி நமக்கு இந்த ஒயிட் சுகர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம உணவு அதிகமாக இனிப்பு சுவையுள்ள ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸு இந்த மாதிரி இது வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா திரும்ப ரிப்பீட்டடாக வந்து நமக்கு அந்த புழுக்கள் வந்து நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதனால் ஒரு 1 or 2 மந்த்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிப்பு சுவை ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஒயிட் சுகர்ஸ் இதெல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு அது மாதிரி அவுட் சைட் ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, வெளியில் வந்து அதிகமாக வந்து ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிறது அதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். வாரத்திற்கு ஒரு முறை வந்து பட்டினி இருத்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை வந்து அவங்க பட்டினி இருந்து உணவு எடுத்துக்கிட்டாங்க
அப்படின்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த வெர்ம் இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு நார்மலாக ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக ஈரோடில் இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். அந்த பேச்சஸ் வந்து எதனால் இருக்குது, வெர்ம் இன்ஃபெக்ஷனால் இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி வந்து மூலிகை மருந்துகள் வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை டேண்ட்ரஃப் தொந்தரவு இருக்குது, இல்லை ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நமக்கு வந்து இப்போ 19 ஏஜ் அப்படிங்கிறதுனால நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் நமக்கு வந்து பேச்சஸ் இல்லை பிம்பிள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து ஏற்பட்டிருக்கு, இல்லை எதனால் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மருத்துவமுறைகள் கொடுப்பாங்க. அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ணிக்கலாமா, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஓகே டாக்டர், இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அடுத்த கட்சி காட்டுறீங்க. பேஃபி வால்.